ஃபஸ்ட்டு மூவி சங்கர் சாருடைய படம், பாய்ஸ் படம். அதுதான் என்னுடைய ஃபஸ்ட் மூவி. நான் வந்தது வந்து கொஞ்சம் சீனாக இருந்தாலும் அது பேசப்பட்ட ஒரு சீன், பிடிச்சிலாம் வரல. இந்த சினிமாவில் வர்றது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. இப்படி ஒரு கேரக்டர் நம்ம இதை பண்ணணுமா, அந்த பண்ண கேரக்டருக்காக நீங்கள் ரெக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? நோ, அது நடிப்பு. நான் நடிப்பு ராஜா வேஷம் போடுறதுக்காக நான் வந்து இந்த நாட்டின் ராஜா கிடையாது. நான் பிச்சைக்காரி வேஷம் போடுறதுக்காக நான் பிச்சைக்காரியும் கிடையாது. நான் சார்கிட்ட கேட்டேன், சார் என்ன சார் இது ஃபஸ்ட்டு இப்படி இருக்கேன் சொன்னால், அப்பாவை சொன்னார் ஒரு காலேஜ் பசங்க ப்ராக்டிக்கலாக எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ அது வந்து நீங்கள் அவங்களுடைய அஞ்சு பேர் உங்கள் கூட ஆக்ட் பண்ணுவாங்க, அந்த அஞ்சு பேருடைய விரல் கூட உங்கள் மேலே படாது, அதனால் நீங்கள் வந்து இது பண்ணலாம். அப்போது எனக்கு அவரை பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது. ரெண்டாவது, அவர் படத்தில் ஆக்ட் பண்ணுறோம். எனக்கு வந்து நான் ரெண்டு மூணு சீரியல் தான் ஆக்ட் பண்ணியிருக்கேன், அதுலேயே வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுமே சங்கர் சார்னு எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். அப்போது ஓகே ஓகே சார், நீங்கள் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும், நான் பண்ணுறேன் சார். அந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் அது எப்படி கிடைச்சிச்சு, எப்படி பார்த்தாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் என்னுடைய லெவல் வேறு மாதிரி மாறிடுச்சு. சீரியல் இருக்கும்போது ஒரு இது இருந்தது, இந்த படம் பண்ணும்போது வேறு மாதிரி மாறிச்சு. அப்போது ஃபுல்லாக தெலுங்கில், எனக்கு தெலுங்கு தான் ஃபுல்லாக, எல்லாமே தெலுங்கு தான். பட் தெலுங்கு எல்லா ஹீரோஸ் கூடயும் நான் வந்து மெயின் ஹீரோஸு, காமெடி ஹீரோஸ் எல்லாருக்கூடையும் எனக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து தெலுங்கில் தான் இந்த படம் மூலயமா எனக்கு கிடைச்சது. ஸோ தமிழ் படங்கள் நான் பண்ணது வந்து கொஞ்சம் கம்மி தான். அங்கே வந்து எனக்கு நிறைய ஆடு ஒன்று பண்ணேன். அப்போது அந்த ஆடு ஃபோட்டோ வந்து எங்கே கிடச்சிது, எப்படி கிடச்சதுலாம் எனக்கு தெரியாது. சீரியலில் வந்து ஜெய்சங்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒரு சீரியல் பண்ணுறோம், தீபம்னு ஒரு சீரியல் பண்ணுறோம், அந்த சீரியல் வந்து நீங்கள் ஆக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னால் எனக்கு ஆக்டிங் எதுவுமே தெரியாது, நடிப்பு தெரியாது, ஒன்றும் தெரியாது, நான் எப்படி வந்து ஆக்ட் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அதை பண்ணிட்டு மறுபடியும் வந்து கேட்டாங்க. அப்போது எங்கள் அம்மாக்கு அதில் இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். எங்கள் அம்மா சொன்னாங்க, நம்ம ஃபேமிலியில் யாருமே நடிக்கிறது கிடையாது, நடிக்கணும் ஒரு பெரிய விஷயம், அது ஏன் உன் மூலியமாக அது நடக்கக்கூடாது, நீ போகலாமே அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஸோ எங்கள் அம்மாவோட கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க அந்த வலியுறுத்தல், அதுக்காக சரி ஓகே பண்ணலாம், சீரியல் தானே போயிட்டு ஆக்ட் பண்ணலாம். அப்புறம் தான் வந்து நான் சீரியலில் நுழையும் போது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. சீரியலுக்குள்ளே நுழைஞ்சேன். அந்த சீரியல் இப்போது ஃபஸ்ட்டு சீரியல் தீபம்னு, அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ டேஸில் ஒரு ஒன் வீக்குள்ளே இன்னொரு சீரியல் புக் ஆச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு சீரியல் புக் ஆச்சு. ஸோ ஃபைவ் சீரியல்ஸில் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். அந்த 2000 அந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த 90s அண்ட் 2000 காலகட்டத்தில் கொஞ்சம் அப்போ இருக்க முன்னணி நடிகர்களுக்கே கொஞ்சம் ஒரு காம்படிஷன், எழுதப்படாத ஒரு காம்படிஷனாகவே இருந்துட்டு இருந்தீங்க. 2000 நான் வந்து என்ட்ரி ஆனது, வாய்ஸ் படத்துலேருந்து என்ட்ரி ஆகி அதுக்கப்புறமா வந்து எப்பவும் அந்த தெலுங்கு படம் எல்லா படத்துலையுமே நான் இருக்க ஆரம்பிச்சேன். அந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் நிறையவே கிடைச்சிதுன்னு சொன்னீங்க, பட் அந்த பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல, வெளியில் ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுற விதம் எப்படி இருந்தது? ஒரு ஆக்ட்ரஸ் புவனேஸ்வரியை எப்படி ரிசீவ் பண்ணாங்க அவங்க பாய்ஸ்க்கு அப்புறம்? ஆடியன்ஸ் பார்வையில் நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி சீரியலில் வந்து நான் நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணேன், ஹீரோயினி கேரக்டர் கிடையாது. அப்போ நெகட்டிவ் கேரக்டர் நான் பண்ணும் போதும் ஆடியன்ஸ் வந்து அது நல்லா தான் ரிசீவ் பண்ணாங்க.